வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரியா. இது பிரியாவின் ஆடியோ புக்ஸ். இந்த வார சிறுகதை ஆயிஷா. நான் அறிவியல் ஆசிரியையாக பணியாற்றிய ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் 10ஆம் வகுப்பு பி பிரிவில் 56 மாணவிகளில் ஒருத்தி ஆயிஷா. அதிகம் கவர்கிற விதமில்லை ஆயிஷா. பற்கள் துருத்தியபடி முகத்தில் வந்து விழுகிற கேசத்தை பற்றிய அக்கறையின்றி 4ஆவது வரிசையில் குச்சியாக அமர்ந்திருக்கும் ஒருத்தி ஆசிரியையின் அபிமானத்தை பெற வாய்ப்பில்லை. முதன் முதலில் அவளை அறிய நேர்ந்த சந்தர்ப்பத்தை நினைக்கிறேன். பல ஆண்டுகளாக ஒரு வகுப்பில் ஒரு குறிப்பிட்ட பாடத்தையே தொடர்ந்து போதிக்கும் எல்லா ஆசிரியைகளையும் போலவே நானும் ஒரு எந்திரமாய் ஆகி போயிருந்தேன். இத்தனை வருடத்தில் 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் என்ன பெரிதாக மாறிவிட்டது? காலையில் எழுந்து பல் துலக்குவதை உற்சாகத்தோடவா செய்கிறோம்? எப்போதாவது புதிய ப்ரஷ் அல்லது பேஸ்ட். இங்கே அதுவும் இல்லை. அதே ஓம் ஸ்விதி, ஒரே செல்பிரிதல். புதிதாக தெரிந்து கொள்ளும் ஆர்வமற்று ஓர் எந்திரமாய் கரிச்சிட்டு கொண்டிருந்த என்னை என் முகத்தில் கேள்விகளால் ஓங்கி அறிந்தாள் ஆயிஷா. அன்று காந்தவியல் குறித்த பாடம். பூமி எப்படி ஒரு காந்தமாக உள்ளதென விளக்கிக் கொண்டிருந்தேன். ஒரு காந்தம், அதுவும் செவ்வக வடிவ காந்தம். அதை கையில் உயர்த்தி காட்டினேன். சிரமமே இல்லை. காந்தத்தின் வடநோக்கு அம்சம் குறித்து வழக்கமான எந்திரத்தனத்துடன் யாவரையும் உறங்க வைத்துவிடும் என் தோணியில் கரும் பலகையில் சிறு கிறுக்கல்களுடன் நடித்து கொண்டே போனேன். எவ்வளவு நேரமோ மிஸ் என்றொரு குரல். கரும் பலகையிலிருந்து திரும்புகிறேன். எதற்காகவோ திடுக்கிட்டபடி எழுந்து நிற்பவளை வழக்கமான எங்கள் அக்கறையற்ற பார்வையுடன், என்ன வாந்தி வருதா? இல்ல மிஸ், சந்தேகம். சட்டென முகம் சுருக்கி சுல்லென இருந்து விழும் குரலே, என்ன என்றேன். பக்கத்து இருக்கைக்காரி அவளது சட்டையை இழுக்கிறாள். காப்பாற்றி உட்கார வைக்கும் முயற்சி. பின் மறுபடியும், என்ன என்றேன். மிஸ், அந்த காந்தத்தை 2ஆ வெட்டினா என்ன ஆகும் மிஸ்? நெடுநாள் தூக்கத்தில் இருந்து எழுந்தவள் போலானேன். இதுவரை இல்லாத அர்த்தத்தில் அவள் என்னை பார்த்தாள். 2 காந்தம் கிடைக்கும். சரி, பதில் சொல்லியாகிவிட்டது. ஆனால் அவள் உட்காரவில்லை. மிக கடினப்பட்டு புன்னகைக்க முயற்சி செய்தாள். அந்த காந்தத்தை வெட்டிக்கிட்டே போனா, உதாரணமாக நமக்கு இந்த காந்தத்தை துண்டாக்கி கிடைத்த காந்தங்களின் எண்ணிக்கை ஒரு முடிவுரா என்று வச்சுக்கிட்டா? ரொம்ப சிம்பிள்மா. முடிவுரா எண்ணிக்கையில் காந்தம் கிடைக்கும். மீண்டும் நிசப்தம். குறுக்கு நெடுக்காக மணி அடிக்கும் வரை அலைந்துவிட்டு வகுப்பிலிருந்து வெட்கமில்லாமல் மிடுக்காக வெளியேறினேன். அடுத்த வகுப்பறையை தாண்டி இருக்க மாட்டேன். கூடவே வந்தது நிழல். மிஸ், பிளீஸ் மிஸ், ஒரே ஒரு நிமிஷம் மிஸ். என்ன சொல்லு. காந்தம் பத்தி தான் மிஸ். சொல்லுமா, டைம் ஆச்சு. இல்ல மிஸ், முடிவுரா எண்ணிக்கையிலான காந்தங்களை ஒரே நேர்கோட்டில வச்சா எதிர் துருவங்களை கவரும் அதன் இயல்பு என்ன ஆகும்? ஒரு காந்தத்தின் வடக்கு மறு காந்தத்தின் தெற்கை இழுக்கும். ஆனால் இழுபடும் காந்தத்தின் வடக்கே அடுத்துள்ள காந்தம் ஏற்கனவே இழுத்துக்கிட்டு இருக்கும் இல்லையா மிஸ்? ஆமா, அதுக்கென்ன? என் சந்தேகமே அங்கத்தான் இருக்கு. எல்லா காந்தங்களினும் கவர் திறனும் ஒன்றென கொண்டால் அவை ஒட்டி கொள்ளத்தான் வாய்ப்பே இல்லையே. எப்புறமும் நகராமல் அப்படியே தானே இருக்கும். ஏன் நாம இந்த பிரபஞ்சம் முடிவுரா எண்ணிக்கையிலான காந்தங்களை நேர்கோட்டில் வைத்தது போல அமைக்கப்பட்டதா வச்சுக்க கூடாது? அந்த கோணத்தில் பூமிங்கிற காந்தத்தை ஆராயலாம் இல்லையா? ட்ரூத் ஆஃப் மேக்னெட்ஸ் பெட்ரோட் ஸ்டூடெண்ட் கிங்லிங் எழுதியது மிஸ். அருமையா இருக்கு. படிக்கிறீங்களா? இந்த புத்தகம்லாம் நீ படிக்கிறியா? அவ்வளவுதான் என் ஆயிஷா கிடைத்து விட்டாள். அந்த அதிர்ச்சியில் இருந்து இன்று வரை மீள முடியவில்லை. அறை வாங்கியவளைப் போல புத்தகத்தை வாங்கிக் கொண்டு சரசரவென ஆசிரியர் அறைக்கு நடந்தேன். இப்போதும் சொல்கிறேன், அந்த நிமிடத்திலேயே ஆயிஷா என்னை முழுதாக வென்றுவிட்டாள். எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலும் அதன் பின் அவளை நான் வெறுத்ததே இல்லை. ஒரு செக்கு மாட்டிற்கு இதைவிட அமர்க்கலமாய் யார் தான் சூடு போட முடியும்? இரவில் எனது விடுதி அறையில் புத்தகத்தை புரட்டிய போது மேலும் பல அதிர்ச்சிகள். முதலில் அது மாவட்ட மைய நூலகத்தின் முத்திரை பெற்றிருந்தது. பின் அதில் ஆயிஷா அடிக்கோட்டிருந்த முறை, ஆங்காங்கே காணப்பட்ட அடிக்குறிப்புகள் எல்லாமே அவளை குறித்த எனது எண்ணத்திற்கு மேலும் மேலும் ஆச்சரிய குறிகளை கூட்டிக் கொண்டிருந்தன. விடுதியில் காலை வேளையில் அவள் வகுப்பு பெண்களை அழைத்து பேச துடித்தேன். அவளை பற்றிய அறிய வேண்டும். புத்தகமும் என் அறையை கனத்து போகும்படி என்னை திடுக்கிட வைத்துக் கொண்டிருந்தது. வேலைகள் ஓடவில்லை. இத்தனைக்கும்
எல்லாவற்றையும் படிக்கவில்லை. அப்பெண் அடிக்கோட்டியிருந்த வரிகளையும் அவளது அடிக்குறிப்புகளையுமே படித்து விழுப்பிதுங்கி போயிருந்தேன். முதல் பாட வேளையில் வகுப்பேதுமின்றி ஆசிரியர் ஓய்வறையில் அமர்ந்திருந்தேன். கையில் புத்தகம். ஓய்வறையில் ஆசிரியைகள் புதிய புடவை டிசைன்களை பற்றி நீண்ட விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். சரோஜினிக்கும் ரெஜினா மிஸ்ஸுக்கும் இதே தான் வேலை. இல்லை என்றால் நடிகைகளின் வித்தியாசங்கள், ஒரு நாள் புருவம், மறுநாள் மச்சம், திடீரென்று மாணவியர் பக்கம் பேச்சு சென்றது. ரெஜினா ஒவ்வொரு பெண்ணாக கேலி செய்து கொண்டிருந்தாள். அவளது கொண்டை குலுங்க அவள் அதை செய்தாள், அவள் இதை செய்தாள். குதிரை மூஞ்சி, நரிவாள், எலிவாள் என்றெல்லாம் குழந்தைகளுக்கு பேர் வைத்திருந்தாள். அவளது அருவறுப்பான வேடிக்கைகளை சரோஜினி ரசித்து கொண்டிருந்தாள். ரெஜி, ரெஜிமா, கொன்னுடெடி என்று ஆராதனைகள் வேறு. பள்ளிக்கூடங்கள் பலிக்கூடங்கள் ஆகிவிட்டன. நானும் அவர்களது கூட்டத்தில் ஒருத்தியா? ஒரு கேஸ் இன்னைக்கே பிடிப்பட்டது, இதை கேட்டியோ என்று அங்கலாய்த்தபடி என்னிடம் வந்தாள் சுகுணா மிஸ். மேல்நிலைக்கு கணக்கு நடத்துபவள், விடுதி காப்பாள யுவதிகளில் ஒருத்தி. எந்த உற்சாகமும் இன்றி என்ன என்றேன். வினோதமான கேஸ், லெவன்த் வீட்டு கணக்க திருத்திக்கிட்டு இருந்தப்போ கஷ்டப்பட்டு பிடிச்ச. பாதி பேர் நோட்ல ஒரே கையெழுத்து, அதுவும் ஒரே லாஜிக் சம். அப்புறம் ஒருத்திய பிடிச்சு சமத்தியா கொடுத்தேன். உண்மையே கொட்டிட்டா? அவள் என்னை காத்திருக்க வைத்தாள். சொல்லு என்றேன். நம்ப மாட்ட, ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு லெவன்த் வீட்டு கணக்கு போட்டு தந்திருக்கு. டென்த்தா? எழுந்து நின்றேன். ஆமா, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். நேரா சிஸ்டர் கிட்ட போயிட்டேன். எனக்கு ஊர்ஜிதமாகி விட்டது போல ஆனது. என்ன பண்ணினாங்க அந்த பொண்ண? மோஸ்ட்லி டிசியா தான் இருக்கும். பிரின்சிபால் அறைக்கும் ஓய்வறைக்கும் இருப்பு கொள்ளாமல் நான் அலைந்தேன். அவளது வகுப்பிற்கு நான் போன நேரத்தில் அவளது இடம் காலியாக இருந்தது. விசாரித்தேன். செம்மாடி மிஸ் என்று கலங்க அடித்தார்கள். மேயை கமின் மிஸ். ஆயிஷா நின்றிருந்தாள். கலை தெரியப்பட்ட கனவு போல் வெள்ளை படுதாவுடன் இரண்டு இஸ்லாமிய பெண்களுடன் நின்றிருந்தனர். ஒருத்தி எனக்கு முகமன் செய்தாள். நான் ஆயிஷாவோட சித்தி. எப்படி படுத்துறா பாத்தீங்களா மிஸ்? இவ என்னோட அக்கா பொண்ணு. இவ பிறந்த நேரமே சரியில்லை. இந்த சனிய வேணும்னு யார் அழுதா? தருதல தருதல. என் கண் முன்னால் ஆயிஷாவை அடிக்க முயன்றாள். கொஞ்சம் பாத்துக்காங்க மிஸ், புத்தி சொல்லுங்க. என் புருஷன் கூட இங்க இல்ல, துபாயில இருக்கிறார். தனியா அவஸ்தப்படுறேன். இது எப்படி இருக்கு? படிப்ப நிறுத்திடலாம்னா சரி, இவ்வளவு வருஷம் படிச்சது படிச்சாச்சு, ஒரு SSLC முடிக்கட்டுமேன்னு பாக்குறேன். அன்று வகுப்பில் இருந்து கிளம்பும் போது சொன்னேன், ஆயிஷா ஈவினிங் ஹாஸ்டல்ல வந்து என்ன பாரு. சரிங்க மிஸ். என் ஆயிஷா அப்படிப்பட்டவளாக இருந்தாள். ஆம், ஒரு விஞ்ஞானியின் தேர்ந்த குணத்தோடு கேள்விகள் அவளுக்குள்ளேயே இருந்து வந்தன. ஒரு மெழுகுவர்த்தியில் ஒளி அதிகமாகவும் வெப்பம் குறைவாகவும் உள்ளது. ஆனால் ஒரு அடுப்பில் எரியும் நெருப்பில் ஒளி குறைவாகவும் வெப்பம் அதிகமாயும் இருக்குதே, ஏன் மிஸ்? நான் கேட்டுக்கொண்டேன். இந்த கேள்வி கேட்கும் மாபெரும் வித்தையை அவள் எங்கே இருந்து கற்றாள்? அது அவளது உதிரத்தில் உள்ளதா? ஒரு நாள் த மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் இன் அமெரிக்கா என்ற பெஞ்சமின் பிராங்க்லின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை கொண்டு வந்தாள். அதிசயத்தக்க வகையில் என்னையும் ஒரு புத்தக புழுவாக மாற்றிக்கொண்டிருந்தாள். ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்வது, பிறகு அதற்கொரு விடை தெரியும் வரை ஓயாது தேடுதல் என்கிற தேர்ந்த விஞ்ஞானியின் தகுதி ஆயிஷாவிடம் இயல்பிலேயே இருந்தது. மிஸ், நியூட்டன் அறிவியல் சோதனைகள் நடத்த ஆரம்பிச்சப்போ அவருக்கு வயது 12. பிராங்க்லின் தன் முதல் சோதனையை 40 வயசுல தான் செஞ்சிருக்காரு. வயசா பிரச்சனை? ரெண்டு பேரும் விஞ்ஞானிகள் தானே. மிஸ், இந்த புத்தகத்துல சில பக்கங்கள் நல்லா புரியுது, சிலது புரிய மாட்டேங்குது மிஸ். போக போக புரியும். அது அதுக்கு ஒரு வயசு வேண்டாமா? என்ன மிஸ் நீங்க? எனக்கு இங்கிலீஷ் தான் பிரச்சனை. ஏன் மிஸ், நீங்க ஏன் இந்த மாதிரி புக் எல்லாம் தமிழ்ல எழுதக்கூடாது? நான் சிரித்து விட்டேன். அதற்கெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கணும். இப்படி புத்தகங்களை திருடிட்டு வரியே, மாட்டிக்கிட்டா? நான் தான் படிச்சுட்டு எடுத்த இடத்துலயே வச்சிடுறேனே. தப்புமா? சொல்லுங்க மிஸ். என்ன சொல்லணும்? நீங்க ஏன் தமிழ்ல இதெல்லாம் எழுதக்கூடாது? பார்க்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சணும். என் பழைய ரெக்ஸின் பையில் அவளது சின்ன ஆய்வுக்கூட பொருட்கள் இருந்தன. ஒரு லென்ஸ் கண்ணாடி, வட்ட வடிவ காந்தம், மருத்துவரின் ஊசி சிரஞ்ச் ஒன்று, மற்றும் ஒரு பழுதடைந்த டிரான்சிஸ்டர் வானொலி. அதனை சரி செய்யும் முயற்சியிலேயே அவளின் பல விடுமுறை நாட்கள் கழிந்தன. நானே நிறைய மாறிக்கொண்டிருந்தேன். எவ்வளவு மோசமானவளாக இருந்திருக்கிறேன். எனது சொந்த துறை மீதே எவ்வித அக்கறையும் இல்லாமல் சொரணையற்ற பிண்டமாக 6 ஆண்டுகள் வெறுமனே தள்ளியிருக்கிறேன். ஆயிஷாவின் உறவில்தான் நான் உணர ஆரம்பித்தேன் எவ்வளவு தூரம் விஞ்ஞானமற்ற முறையில் நாம் நம் குழந்தைகளுக்கு விஞ்ஞானம் போதிக்கிறோம் என்று. நாம் எங்கே குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உணர்ந்து
கேள்வி கேட்க அவகாசம் தருகிறோம். அவர்கள் கேட்க தொடங்கும் முன்னரே நாம முன் தயாரிக்கப்பட்ட கேள்விகளால் அவர்களை மூழ்கடித்து விடுகிறோம். அறிவும் வளருவதில்லை. பள்ளியில் ஆசிரியர்கள் அதிகம் சொல்வது கையை கட்டு வாயை பொத்து. ஆயிஷாவின் பின்காலில் பட்டை பட்டையாக வீக்கம் தடித்து போகும் அளவு அடி வாங்கியிருந்தாள். இப்போது அவளின் இடம் மிகவும் நெருங்கி இருந்தாள். அவளை தொடாமல் என்னால் பேச முடியாது. அவள் மீது அவ்வளவு அன்புறும்படி அவள் செய்திருந்தாள். அருகில் அழைத்து விசாரித்தேன். கெமிஸ்ட்ரி மிஸ் அடிச்சாங்க. ஏன் ஆயிஷா? பேப்பர் வந்தது, மார்க் சரியா போடல மிஸ். கேட்டேன், சொந்த சரக்குக்கெல்லாம் மார்க் கிடையாதான், நோட்ஸ் இருக்கிறத அப்படியே எழுதணுமா? டென்த்துன்னு மிரட்டுறாங்க மிஸ். நோட்ஸ் தப்பா இருந்தா என்ன பண்றதுன்னுட்டேன். அதான் அடிச்சிட்டாங்க. பேச முடியவில்லை அவளால், காண சகிக்கவில்லை. அழும்போது அவள் குழந்தையாக இருக்கிறாள். எப்பேற்பட்ட பெண் இவள்! அவளை அடிப்பது என்றால் எப்படி மனசு வருகிறதோ. ஓர் இரவு அவசரமாக வீட்டுக்கு கிளம்பிய போது தனது சிறிய குறிப்பு நோட்டை விட்டு சென்று விட்டாள். அன்றைக்குத்தான் என் ஆயிஷாவின் இன்னொரு பக்கம் தெரிய வந்தது. நூற்றுக்கணக்கான கேள்விகளின் தேவையை விட என் ஆயிஷா வித்தியாசமானவள். முதலில் அந்த நோட்டு கண்ணில் பட்டபோது அதை எடுத்து மேஜையில் வைத்துவிட்டு வழக்கமான விடை திருத்தும் வேளையில் இறங்கிவிட்டேன். பிறகு ஏதோ ஒரு உந்துதலின் பேரில் அதை எடுத்து புரட்டினேன். முதல் பக்கம், இரண்டு, மூன்று, நான்காவது பக்கத்தில் எனக்கு முதல் அதிர்ச்சி. ஒரு பக்கம் முழுவதும் ஆயிஷா நூற்றுக்கணக்கான முறை என் பெயரை எழுதி வைத்திருந்தாள். நீண்ட நேரம் அந்த பக்கத்தை நோக்கிய எனக்கு கண்ணீர் முட்டியது. பின் சில பக்கங்கள், வகுப்பில் எழுதப்பட்ட ஆங்கில பாட்டு மூன்று முறை. பின் அந்த பக்கம் என்னை மேலும் அதிர்ச்சி அடைய வைத்து கிட்டத்தட்ட மூர்ச்சையாகி விழ வைத்தது. அந்த பக்கம் என் பெயரை எழுதியிருந்த ஆயிஷா, அதற்கு கீழே என் தாயார், என் முதல் ஆசிரியை, என் முதல் உயிர் என்று இரத்தத்தால் எழுதியிருந்தாள். ஆம், அது ரத்தம்தான். ஐயோ, இது என்ன பெண்ணே! உனக்கு என்ன நான் செய்து விட்டேன்? உனது கேள்விகள் சிலவற்றை காது கொடுத்து கேட்டதை தவிர அதற்காகவா இத்தனை அன்பு பொழிகிறாய்? அம்மா, நீ பெரும் மனுஷி. கடவுளே, அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. சம்பவத்திற்கு முதல் நாள் வகுப்பில் சர் ஹம்ப்ரி தேவியை பற்றி சுருக்கமாய் சிலவற்றை சொன்னேன். அறுவை சிகிச்சையின் போது உடலை மறத்து போக வைக்கிற நைட்ரஸ் ஆக்சைடு வாயுவை அவர் கண்டுபிடித்தது குறித்து பாடம் நடத்தினேன். நைட்ரஸ் ஆக்சைடு தண்ணீரில் கரையுமா மிஸ்? தண்ணீரில் மட்டுமல்ல, அது எத்தனாலிலும் சல்பியூரிக் அமிலத்திலும் கூட கரையும். இப்படித்தான் நான் மோசம் போனது. எப்படி மறப்பது அதை! அன்று பள்ளியில் குழந்தைகள் தினம். மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவதாய் இருந்தது. மதியம் விழா இருந்தமையால் காலையில் பள்ளி விடுமுறை நாட்களில் வீட்டில் எவ்வளவுதான் வேலைகள் என்றாலும் 10-11 மணிக்கு என் ஆயிஷா ஓடோடி வந்து விடுவார். அன்றைக்கு என்று ஆளை காணோம். எனது சொந்த வேலைகளில் மும்முரமாக இருந்த போது உச்சி வெயிலில் ஒரு மாணவி வந்து அழைத்தாள். ஆயிஷா அனுப்பியதாகவும் வேதியியல் ஆய்வு கூடத்திற்கு பின்புறம் அவள் இருப்பதாகவும் கூறினாள். ஏன், அவ இங்கு வர வேண்டியது தானே? தெரியல மிஸ். அவளை அனுப்பிவிட்டு கிளம்பினேன். மனசுக்குள் ஏதேதோ எங்கெங்கோ பிசகி போனதை உணர்ந்தேன். லேசான களைப்பில் இருப்பவளை போல் இருந்தாள் ஆயிஷா. மிஸ், இன்னைக்கு எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ் மிஸ். என்ன எக்ஸ்பிரிமெண்ட்? இந்தாங்க ஸ்கேல், என்ன அடியுங்க பாப்போம். ஏன் ஆயிஷா, என்ன சொல்ற நீ? மருந்து மிஸ், மருத்து போற மருந்து. இனிமே யார் அடிச்சாலும் எனக்கு வலிக்காது மிஸ். எப்படி வேணும்னாலும் அடிச்சுக்கட்டும். ஆயிஷா, உனக்கு என்ன பைத்தியமா? லேபில் இருந்து நைட்ரஸ் எத்தனால் கரைசல் கிடைச்சது மிஸ். முதல்ல இந்த தவளைக்கு ஊசி போட்டேன். 2 மணி நேரம் மல்லாக்கா போட்டாலும் உணர்ச்சி இல்லை. அப்போ மறுத்து போச்சுன்னு தானே அர்த்தம் மிஸ். அப்புறம் அதே மருந்தை எனக்கு ஊசி போட்டுக்கிட்டேன். எப்படி என் ஐடியா மிஸ்? ஆயிஷா, ஆயிஷா, நோ ஆயிஷா! ஐயோ, தவளை செத்து போச்சு மிஸ். வேதியியல் ஆய்வுக்கூடத்தின் பின்னால் ஆயிஷா விழுந்து கிடந்தாள். ஒரு மாலை மாதிரி விழுந்து கிடந்தாள். சின்ன கூட்டம் கூடியது. பியூன் கோவிந்தன் ஆட்டோ கொண்டு வர ஓடினான். சிஸ்டருக்கு சொல்லப்பட்டது. என் உயிருக்கு உயிரான ஆயிஷாவை சுமந்து கொண்டு நான் சாலைக்கு ஓடினேன். என் கண்ணான அவளை எப்படியாவது பிழைத்து வைத்து விட வேண்டும் என தவித்தேன். ஆனால் ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு போவதற்குள் என் ஆயிஷா பிரிந்து விட்டாள். எப்பேற்பட்ட ஆயிஷா! நான் தாங்கிக் கொள்ள முடியாதவளாய் குழந்தை மாதிரி அவள் மீது புரண்டு கதறி அழுதேன். இனி என்ன, உங்களுக்கு திருப்தி தானே மிருகங்களே? என் ஆயிஷாவை ஒப்பற்ற அந்த அறிவு கொழுந்தை கொன்று தீர்த்து விட்டீர்களே. போங்கள், இனி உங்கள் வகுப்புகள் எளிமையானவை. அறிவுக்கு அங்கே வேலை இல்லை. ஆயிஷா, என் கண்ணே, என் கண்களை திறந்துவிட்டு ஏன் இவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு ஓடி போனாய்? பார், உனக்காக நீ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை தேடி தேடி எழுதி வைத்திருக்கிறேன். நீ சொன்னது போல தமிழில் எழுதியிருக்கிறேன். உன் மாதிரி எத்தனை ஆயிஷாக்களை நாங்கள் எழுந்திருப்போம். நீ இறந்து போனாய். வயசுக்கு வந்த நாளோடு பள்ளிக்கூடம்
விட்டு ஓடியவர்கள், எங்கேயோ ஒரு ஊரில் யாரோ ஒருவனுக்கு துவைத்து சமைத்து பிள்ளை பெற்று போடுபவர்கள், ஆணின் பாலியல் பசிக்காக தன்னை விற்பவர்கள், 30 ரூபாய் சம்பளத்திற்காக வீடு பெருக்கி சாணி மெழுகுபவர்கள், வயல்கூலிகள், கட்டிடங்களுக்கு கல்லுடைக்கும் பெண்கள், அவர்களில் எத்தனை ஆயிஷாக்கள் உள்ளனரோ, தன் விஞ்ஞான கனவுகளை நாள்தோறும் அடுப்பு நெருப்பில் போட்டு சாம்பலாக்கிவிடும் அந்த 100 கணக்கான ஆயிஷாக்களுக்கு இந்த கதையை நான் சமர்ப்பிக்கிறேன்.